தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருபுலம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உம்முடைய திருவுளம். குழந்தைகளிடத்தில் அந்த ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு உதாரணம் ஒன்றை உங்களுக்கு கொடுக்கிறேன். திருமதி சவரி ஆண்ட்ரூ விக்டோரியா, நிச்சயமாக இவரை உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. மலேசிய நாட்டை சார்ந்தவர், ஆனால் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அருள் தேடல் டிவியில் வருகின்ற திருப்பலியை தவறாமல் பார்க்கக்கூடியவர். அவருடைய 3 வயது மகன் பெயர் இம்மானுவேல் கிளாரன்ஸ். அதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த மறையுரையில் அவற்றை நான் பயன்படுத்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, அந்த தாயார் என்னிடத்திலே ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதில் இவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார், ஃபாதர், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆல்டருக்குள் நடந்து வரும் பொழுது, அந்த வருகை பாடலானது இசைக்கப்படும் பொழுது, என்னுடைய மகன் என்ன சொல்லுவான் தெரியுமா? குட் மார்னிங் ஃபாதர், அவாரி ஃபாதர், காட் பிளஸ் யூ ஃபாதர் என்கிற இந்த 3 வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த பீடத்திற்கு வரும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து அவன் உச்சரிப்பான். அதை பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கும். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உம்முடைய திருவுளம். அன்பிற்குரியவர்களே, இறை அனுபவம் என்பது மிக மிக மகத்துவமானது, அற்புதமானது. இவற்றை நாம் அனுபவபூர்வமாக மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால்தான் மலை அனுபவம் என்று சொல்வார்கள். அந்த மலை அனுபவமே ஒரு இறை அனுபவம் தான். ஓரேபு மலை இன்றைய முதல் வாசகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஓரேபு மலை, கார்மேல் மலை, தாபோர் மலை, கல்வாரி மலை, எல்லா மலைகளிலும் இறை அனுபவமானது நிரம்பி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மலையிலும் அற்புதமான ஆண்டவருடைய அந்த அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இன்றைய நாளில் குறிப்பிடப்படுகிற அந்த ஓரேப் மலையினுடைய அனுபவம், மோசே தன்னுடைய வாழ்வில் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். அவர் மிதியான் நாட்டில் இருக்கிறார். தன்னுடைய மாமனார் இத்திரோவினுடைய ஆட்டு மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஓரேபு மலையை அவர் வந்தடைந்த உடனே ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிடம்பில் அவருக்கு தோன்றுகிறார். அவர் அதை பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லையே. ஏன் இந்த முட்புதர் தீந்து போகவில்லை என்பதை காண்பதற்காக அதன் அருகிலே சென்று
அதன் அருகிலே செல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே. அதுதான் அவருக்கு அந்த இறை அனுபவத்தை கொண்டு வருகிறது. அருகில் செல்வது, அருகில் சொல்லுவது, அந்த அருகில் செல்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இந்த இடத்திலே நான் காண்கின்றேன். காரணம், திருப்பலிக்கு வரும் பொழுது கடவுளுக்கு அருகில் வருகிறீர்கள், ஜபமாலை ஜபிக்கும் பொழுது கடவுளுக்கு அருகில் வருகிறீர்கள், ஜபதப முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கடவுளுக்கு நாம் அருகில் வருகின்றோம். கடவுளுக்கு அருகில் வரும் பொழுது நிச்சயம் அது இறை அனுபவமாக மாறுகிறது. அந்த இடத்தில் தான் பாருங்கள், மோசே மோசே இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம். இந்த இடத்திலும் நிச்சயமாக ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. கடவுள் மோசேயை பார்த்து இங்கே அணுகி வராதே, இது தூய்மையான இடம், உன்னுடைய மிதியடிகளை வெளியே கழற்றிவிடு என்று சொல்லுவது, பல நேரங்களில் இவற்றை அப்படியே எடுத்துக் கொள்ளுகிறார்கள் மக்கள். உண்மைதான், கடவுளுடைய ஆலயத்திற்குள் நாம் வரும்பொழுது மிதியடிகளை அணிந்துவிட்டு வரக்கூடாது. காரணம், நாம் பல இடங்களில் சுற்றிவிட்டு வருவோம், அந்த அழுக்கு கால்களோடு மிதியடிகளோடு ஒருவேளை ஆலயத்திற்குள் வந்தால் ஆலயத்தினுடைய தூய்மை கெட்டுப்படும். இவற்றை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களை, இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிற மிதியடியானது வெறும் செருப்பை மட்டும் குறிப்பது அல்ல, மாறாக இதயத்தை குறிப்பது, உள்ளத்தை குறிப்பது. இது தூய்மையாக இருக்க வேண்டும். நீ வருகிற இந்த இடம் தூய்மையான இடம், தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான இதயத்தோடு என்னை நீ அணுகி வருகிற போது, என் அருகில் நீ வருகிற போது நீ இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். அதுதான் அதனுடைய பொருள் என் அன்பிற்குரியவர்களே. அப்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், பாருங்கள், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று சொன்னவுடனே மோசே உடனடியாக கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தன்னுடைய முகத்தை அவர் மூடிக்கொள்ளுகிறார். அப்பொழுது கடவுள் மோசே இடத்தில் சொல்லுகிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பிறந்திருப்பது கடவுளுடைய திருவுளம், நமக்காக ஒரு திட்டத்தை இறைவன் வைத்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த இறைவார்த்தைகள். இஸ்ராயல் மக்களினுடைய அழுகுரல் என்னை எட்டி உள்ளது, கொடுமைகளை நான் கண்டுள்ளேன், இப்பொழுதே போ, எகிப்திலிருந்து அந்த மக்களை வழிநடத்தி வா, அவர்களை மீட்டு கொண்டு வா என்கிற அழைப்பானது மோசேவுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இறைவார்த்தையை பாருங்கள், நான் உன்னோடு இருப்பேன். கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், மோசே நான் உன்னோடு இருப்பேன், நீ எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் கவலைப்படாதே, துணிவோடு தைரியத்தோடு போ என்கிற அந்த வாக்குறுதி அன்பிற்குரியவர்களே. இன்றைய பதிலுரை பாடலில் கூட அழகான ஒரு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், அவர் நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இப்பேற்பட்ட உயிருள்ள வாழ்வளிக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பிரசன்னத்தில்தான் நாம் எல்லோரும் இந்த உன்னத தெய்வீக பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறை ஆசிர்வாதங்களோடு வாழ இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். இங்கு காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் இங்கு சொல்லி இங்கு பாடுவோம். சிங்க அருள் தங்க புஷ்பம் தங்க கோலேந்திடும், சிங்க அருள் தங்க புஷ்பம் தங்க கோலேந்திடும். இங்கு காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் இங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் இங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.